கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று வேர்ல்ட் கேன்சர் டே, அதனால் அதற்கான விழிப்புணர்வு. அண்ட் வேர்ல்ட்லேயே அதிகமாக வரக்கூடிய ஒரு கேன்சர் வந்து சர்வைக்கல் கேன்சர், அதாவது கருப்பை வாய் புற்றுநோய். இதுதான் செகண்ட் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய கேன்சர் ஃபீமேல்ஸில். அதனால் இன்றைக்கி இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு. இந்த சர்வைக்கல் கேன்சர் முக்கியமாக ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் மூலமாக பரவலாம். சின்ன சின்ன ரீசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்மோக்கிங், ஃபீமேல்ஸ்க்கு ஸ்மோக்கிங் இருந்தாலும் டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது. 3 lakh பர்சன்ஸ் ஒரு இயருக்கு அஃபெக்ட் ஆகி 78,000 பர்சன்ட் இறக்குற அளவுக்கு போகுது. ஸோ அதையும் நம்ம காரணத்தில் சொல்லி தான் ஆகணும். ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் கொஞ்சம் சமீப கால ரிசர்ச்சில் என்னென்னா, ரிப்பீட்டட் மாஸ்டிபேஷன் அல்லது ரிப்பீட்டட் இச்சிங் இன் வெஜைனா அண்ட் ஜெனிட்டல்ஸில் இருந்தது, அதுக்கு அவங்க டேக் கேர் பண்ணலை அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கிற ஸ்குவாமஸ் செல் டிஷ்யூஸ்னு இருக்குது நம்ம வெஜைனாவில். ஸோ அப்போ அந்த வெஜைனல் டிஷ்யூஸில் நமக்கு அழற்சி ஏற்படும்போது நமக்கு இந்த சர்வைக்கல் கார்சினோமா ரொம்ப காமன் ஆகும். அண்ட் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் நம்ம பார்த்தோன்னா 10% நேச்சுரல் ஃபுட் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே வந்து கெமிக்கல் டச்ச்டு ஃபுட் இருக்குது. ஸோ அப்போ அந்த கெமிக்கலுக்கு சென்சிட்டிவ் பர்சன் யாராக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த கெமிக்கலோட விளைவுகள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, அந்த லெதர் அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்ரேஸ், ஸோ அந்த மாதிரியான வேலைப்பாடுகளில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் அந்த எக்ஸ்போஷர் ஆகிறாங்க. ஒரு லேடி வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்போஷரில் இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரியான கேன்சர்களை அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அண்ட் எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், இது மாதிரி பிரச்சனைகள் மூலமாக அந்த பேப்பிலோமா வைரஸ் வரும். இப்போ மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஈவன் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வழியாக உங்களுக்கு பேப்பிலோமா வைரஸ் அஃபெக்ட் ஆகிட்டு அதனால் ஜெனிட்டல்ஸில் இந்த மேலிக்னன்சி வரலாம். ஸோ இது காரணங்கள் இது தான். அண்ட் நம்ம வந்து ஃபேமிலி பிளானிங்க்கு என்ன பேரியர் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது இன்டேக் மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்து நம்ம அதை இது பண்ணுறோம், இல்லை சில நேரம் நம்மளை தானாகவே வந்து அபார்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறோம், ஸோ டாக்டரோட அட்வைஸோடு எடுக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறவங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் அடிக்கடி வந்து பெப்ஸ்மியர் எடுத்து சர்விக்ஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருமே ஸ்க்ரீனிங் பண்ணணும், பட் இருந்தாலும் இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில் எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பில்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் கேன்சர் வரும்னு சொல்ல வரல, அந்த பில் எடுக்கிறதுனால பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் அப்படிங்கிறது ரிசர்ச்சோட ரிப்போர்ட்டுங்கிறதுனால அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, முதல்ல ட்ரைனஸ், இச்சிங் இருக்குது டாக்டர், ரொம்ப வந்து ப்ளீட் இருக்குது, பீரியட்ஸ் டைம் தவிர்த்தும் மற்ற டைம்லேயும் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும், இன்டர்கோஸ் பெயின் இருக்கும், டிஸ்பனோரியா இருக்கும். ஸோ இது மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க வித் லோ பேக் பெயின். பெயின் அந்த கரெக்டாக க்ளூட்டியல் ரீஜனில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸை நம்ம பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்வாப் எடுத்து தான் நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. டெஸ்ட்டில் நமக்கு தெரிஞ்சது ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ஹோமியோபதி இல்லாத நம்ம குணப்படுத்தி கொண்டு வர முடியும். எல்லா கேன்சர்லையுமே நான் சொல்கிறது தான், எந்த ஸ்டேஜ்ன்றதை பொறுத்து கண்டிப்பாக அதுக்கு முழு தீர்வு நம்ம ஹோமியோபதியில் பக்க விளைவுகள் இல்லாமல் கொடுக்க முடியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.